வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் ரேடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ரவீந்தர் சந்திரசேகரன் அவர்கள் யார் என்னன்றதை பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவீந்தர் சந்திரசேகரன் அவர்கள் 1984 ஜூலை 8 சென்னையில் பிறந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர், மேனேஜிங் டைரக்டர், ஃபில்ம் மேக்கர், ஆக்டர், டெலிவிஷன் பர்சனாலிட்டி, பிஸ்னஸ்மேன், இப்படி பல துறைகள்லையும் ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் ரவீந்தர். கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமாவே இவருக்கு சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் ஐடியில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அங்கேயே இவர் ஐடியில் ஒர்க் பண்ணி செட்டில் ஆனார். 2013 தான் இவருக்கு முதன்முறையாக படத்தை தயாரிக்கிற வாய்ப்பு ஒரு நண்பர் மூலமா கிடைச்சிது. ரொம்பவும் யதார்த்தமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லியிருக்காரு ரவீந்தர் அவர்கள். 2013 இவரோட தயாரிப்பு ப்ரொடக்ஷன் கம்பெனியான லிப்ரா ப்ரொடக்ஷன் கம்பெனின்ற மூலமாக சுட்டகதைன்ற ஒரு தமிழ் படத்தை முதன்முறையாக தயாரிக்கிறாரு. இதுக்கப்புறம் 2014 நலனும் நந்தினியும்ன்ற படத்தையும், 2019 நட்புனா என்னென்னு தெரியுமான்ற படத்தையும், 2021 முருங்கைக்காய் சிப்ஸ்ன்ற படத்தையும் தயாரிச்சிருக்காரு. கரண்ட்டாக ரவீந்தர் அவர்கள் 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று விதார்த் நடிப்பில் உருவாகியிருக்கிற விடியும் வரை காத்துன்ற படத்தையும், மிர்ச்சி செந்தில் அவர்களோட நடிப்பில் முனரைவன்ற படத்தையும் தயாரித்து வராரு. ரவீந்தர் அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளரும் கூட. இவரோட ஸ்பீச்சு கேட்கறதுக்கே நிறைய பேர் ஆவலாக இருப்பார். ஏன்னா இவர் தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்பவும் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு மனிதர். இப்போது சமீபத்தில் தான் ரவீந்தர் அவர்களுக்கு சீரியல் நடிகை மகாலட்சுமி அவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.